ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரியா ரோஷன். இன்னைக்கு நம்ம உங்கள் ஃபேஸை பிரைட் ஆக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபேஸ் பேக்னா, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கெலாம் போகும்போது ஃபேஷியல் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் அது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஒரே ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டும். நீங்கள் மேக்கப்பே போட வேண்டியில்லை, அந்த இடத்துல நீங்கள் தான் பிரைட்டாக தெரிவிங்க. எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் மேக்கப் போட்ட மாதிரி அவ்வளோ பிரைட்டாக முகம் வந்து அப்படி ஜொலி ஜொலிக்கும், கோல்டன் கலரில் பிரைட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி பவுடர் எடுத்துக்கோங்க. அது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், கஸ்தூரி மஞ்சள் ஹாஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் விட்டுக்கோங்க, ஒரே ஒரு கேப்சூல் போதும். அப்புறம் அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லோரியல் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சோண்டு க்ரீம் எடுத்துக்கோங்க, ஃபேர் அண்ட் லவ்லினாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச என்ன க்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ஜெல் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள், நல்லா ரப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க, ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியானதை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே காய விட்டுருக்கோம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வாஷ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க, அதை நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஒரு அப்வர்ட் டைரக்ஷன், ஃபேஷியல் பண்ணும்போது பண்ணுவாங்களே அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்லா ஒயிட்டன் ஆகும், ஃபேஸ் நல்லா க்ளோயிங் கொடுக்கும். இது வீக்லி 1 டைம் பண்ணாலே போதும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மேக்கப்பே போட வேண்டியில்லை, ஜஸ்ட் டால்கம் பவுடர் மட்டும் போட்டாதே போதும், அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இப்போ என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன், எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு கோல்டன் லுக் கொடுக்கும், நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஜொலிக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் பிரைட்டாக ஆவீங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.